வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. என்னடா திடீர்னு வந்திருக்குங்க பாக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. நம்ம அடுத்த படம் மை நேம் இஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ரெடி ஆகிட்டாரு. கேமராமேன் இவர் தான், எடிட்டர் இவர் தான், எல்லாமே இவர் தான். இப்போ வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு 4 சாங் இருக்கு. அந்த சாங் எழுதுறதுக்கு ஒரு ஆள் நாங்கள் கேட்டுருந்தோம். அப்படி இருக்கிறப்போ இவங்க எங்களை கனெக்ட் பண்ணாங்க. எப்படி கனெக்ட் பண்ணாங்க? மன உளைச்சல், நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் இல்லையா, அது ஆல்பம் சாங் தேவைப்பட்டது. அப்போ இவங்க ஒரு சாங் எழுதி பாடி வர அமைச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு வாய்ஸ். எனக்கு என்ன இவங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருக்கிறப்போ இவங்களை வரணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரை சொல்லுங்க, எங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கஸ்டம்ஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கேன். எனக்கு இந்த நார்மலா இந்த ஆர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கேன். இவரோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இவரோட அப்ரோச்சே எனக்கு டிஃப்ரெண்டா பட்டது. சார், உங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க மன உளைச்சலுக்காக நீங்க வந்து வேணும், லிரிசிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸோ மிஸ்டர் வினோத்துக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் வந்து சரி எழுதி அனுப்புங்க அப்படின்னாரு. எழுதி அனுப்பிச்ச உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் சாருக்கும் அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் சாரும் பேசினாரு என்கிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட பேசினது. ஒரு சாங் பாடவும் பாடியிருக்கேன். அது இனிமேல் தான் வரப்போகுது, மாய காற்றுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து 1.5 வருஷம்தான் இருக்கு, சொல்லாமல் வேணாமல் தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது செய்யணும். எனக்கு வந்து ஏதோ பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் ஐட்லி. ஸோ அதனால இப்போவே நான் எக்யூப் பண்ணிக்கிறேன் என்னென்ன பண்ண இது பண்ணிக்கிறதுக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் டீம் வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டினியூஸாக எங்கள் டீமில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு என்ன பண்ண போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே வந்துருங்க, எங்களுக்கு ஒரு லிட் லைட்டர் கச்சாப்பாடு இருக்கும். இன்னொன்னா இவங்க வந்து அம்மா காசு கீஸ் எதனா கேட்பீங்களா? கேஷ் எதனா? ஆ, அதெல்லாம் வேணாம், நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணி கொடுக்குறது பெரிய மனசு வரும் இல்லையா? அதுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? எழுதி கான்செப்ட் ரெடி பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ஷன்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து இவர் இந்த மைண்ட் மிஷின் படம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு படம் நீங்களே கலருது, நீங்களே டைரக்ஷன் பண்ணுங்க. இவர் கேமராமேனு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த டைம்ல உங்களை பார்த்து பேசுறது. ஓகேமா, அடுத்து நீங்க என்ன படத்துல டைரக்ஷன் பண்ண போறீங்களா? ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம் மாதிரி? ஆமா, ஒரு டைரக்ஷன் ஒண்ணு மனசுல வச்சிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஆளோட கால் ஷீட் கிடைச்சிருக்கு சார். அப்படியா? யார் அவரு? நடிக்கிறது
ஓகேவா? பண்ண சொல்ல நான் பண்ணுவேன். ஆக்சுவலா வந்து ஒரு நான் ஒரு களிமண் அதை உருவாக்குறது நீங்க தான். இந்த ஃபர்ஸ்ட் இவர் உருவாக்குனாரு, அடுத்து நீங்க பண்ண போறீங்க. சந்தோஷம். இந்த கம்பெனி நீங்க சொல்லுங்க, இந்த அம்மா எழுதின வந்து நல்லா இருக்கா, வாய்ஸ் நல்லா இருக்கான்ட்டு நீங்க கம்பெனி கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், வணக்கம்.